Hello students, welcome back to my channel. In this video, we are going to solve example 8.3 from chapter 8, Differentials and Partial Derivatives. Question read pannalam. Let us assume that the shape of a soap bubble is a sphere. Use linear approximation to approximate the increase in the surface area of a soap bubble as its radius increases from 5 cm to 5.2 cm. Also, calculate the percentage error. இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய question. Question தான் பார்க்க பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன். Questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let us assume the shape of a soap bubble is a sphere. ஒரு soap bubble உடைய shape வந்து sphere shapeல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வி ஹாவ் டு அப்ராக்சிமேட் த இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் யூஸிங் லீனியர் அப்ராக்சிமேஷன். இதுதான் க்வெஸ்சன். இதில் என்ன கண்டிஷன் வேற கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஹவ் வில் யூ அப்ராக்சிமேட் தி இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா? அதே நேரத்தில் எதுவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஏரரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணணும்னு சொன்னனால லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய ஃபார்முலா எழுதிடலாம். லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய ஃபார்முலா எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் into x minus x naught. This is the formula for linear approximation. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் இஸ் கிவன் பை தி ஃபார்முலா 4πr². இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தான் நமக்கு தேவை. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு க்வெஸ்சனில், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சோப் பபுள் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி ரேடியஸும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ரேடியஸில் எழுத போகிறோம். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எஃப் இருக்க இடத்துல என்ன போட போகிறோம், எஸ் போட போகிறோம். எக்ஸ் எக்ஸ் நாட் இருக்கக்கூடிய இடத்துல ஆர் ஆர் நாட்டுங்கிறத போட போகிறோம். சரியா, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அதனால இந்த சைட்லையும், அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எஸ் ஆஃப் ஆர்னு எழுதுகிறோம். எஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஆர் நாட் ப்ளஸ் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்டு ஆர் மைனஸ் ஆர் நாட் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதே ஃபார்முலாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் ஆருங்கிறது ரேடியஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா, இப்போ இதில் வந்து ஆர்னு ஒன்று இருக்குது, ஆர் நாட்டுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே ரேடியஸ் தான். இந்த ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, சேஞ்ச் இன் ரேடியஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆர் வந்து சேஞ்ச் இன் ரேடியஸ். சரியா, ரேடியஸுடைய சேஞ்சை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரிஜினல் ரேடியஸ், ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் தி ரேடியஸ். சரியா, ரேடியஸுடைய ஒரிஜினல் வேல்யூனு ஆர் நாட்னு எடுத்துக்கிடணும், சேஞ்ச் இன் ரேடியஸை வந்து ஆர்னு எடுக்கணும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எஸ் ஆஃப் ஆர். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமில், இந்த மாதிரி ப்ராப்ளமில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் ஆர் நாட், இந்த ஒரு டேர்மை மட்டும்தான் இங்கே கொண்டு வரணும், ஈக்குவல் டு மீதியை அப்படி எழுதிடணும், எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரொசீஜர், இப்படியே தான் நீங்கள் எழுதணும். சரியா, இப்போ நமக்கு எஸ் ஆஃப் ஆர், எஸ் ஆஃப் ஆர் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், அதுதான் எஸ் ஆஃப் ஆர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னது, 4πr². அப்போ எஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4πr². சரியா, அப்புறம் நமக்கு ஃபார்முலாவில் என்ன வேணும், எஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிச்சாச்சு, நீ எஸ் ஆஃப் ஆர் நாட் வேணும். ஆஸ் யூஷுவல் தான் முன்னாடி எழுதுகிற மாதிரியே, எஸ் ஆஃப் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போட்டுறணும், ஆர் நாட் போட்டுறணும்.
அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு டிஃபரன்சியேஷன் டிஃபரன்சியேஷனுக்கு ஃபோர் அப்படியே இருக்கும் பை அப்படியே இருக்கும் இதுக்கு வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்மெட் எக்ஸ் பவர் என்ன என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டு பண்ணும்போது நமக்கு ஆர் ஸ்கொயர் என்னவா கிடைக்கும் டூ ஆர்னு கிடைக்கும் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் டூ ஆர் எயிட் எயிட் பை ஆர் அப்போ எஸ் டேஷ் ஆஃப் ஆருடைய வேல்யூ என்னது நமக்கு எயிட் பை ஆர் அதே மாதிரி எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட்டுக்கு என்ன பண்ணணும் எயிட் பை ஆர் இருக்கிற இடத்துல ஆர் நாட் போட்டுறணும் இவ்வளோதான் இப்போ நம்ம இந்த நாலு வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் எஸ் ஆஃப் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் நாட் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஆர் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு எயிட் பை ஆர் நாட்னு கண்டுபிடிச்சாச்சு இனி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் சரி இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே எழுதுறேன் எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இன்டு ஆர் மைனஸ் ஆர் நாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது ஆக்சுவல் வேல்யூ இதை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது இந்த சைடை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும் இந்த சைடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும் இந்த சைடை கண்டுபிடிச்ச ஆக்சுவல் வேல்யூ இந்த சைடை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குது எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் ஆர் நாட் இருக்குது எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் ஆர் நாட்டுக்கு வந்து என்ன வேல்யூ எஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பை ஆர் நாட் ஸ்கொயர் சரியா அடுத்தது இதுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர்னா நமக்கு என்னது ஒரிஜினல் வேல்யூ அப்படி தானே முதல்ல நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ரேடியஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 5 சென்டிமீட்டர் டு 5.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு கொஸ்டினில் ரேடியஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 5 சென்டிமீட்டர் டு 5.2 சென்டிமீட்டர்ஸ் ஒரிஜினல் ரேடியஸ் தான் 5 சென்டிமீட்டர் அப்போ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிடணும் ஆர் நாட்னு எடுக்கணும் ஆர் நாட் வந்து உங்களுக்கு என்னது 5 சென்டிமீட்டர் ஆர் வந்து சேஞ்ச் இன் ரேடியஸ் அதாவது 5லிருந்து 5.2 மாறி இருக்கு ரேடியஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால இந்த 5.2 நம்ம என்னென்னு எடுத்துக்கிடுறோம் ஆர்னு எடுத்துக்கிடுறோம் அப்போ இதில் உங்களுக்கு வேல்யூ தெரியும் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5.2 இந்த வேல்யூவை இங்கே நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4 பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது 5.2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 பை ஆர் நாட்டுக்கு பதிலாக 5 தி ஹோல் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே 4 பை காமன் அதனால் 4 பையை காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா 5.2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 4 பை இன்டு இதுக்கு பதிலாக 5.2 த ஹோல் ஸ்கொயரை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 27.04 கிடைக்கும் மைனஸ் 5 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கிடைக்கும் 25 விச் இஸ் ஈக்குவல் டு 4 பை இன்டூ 2.04 சரியா இனி இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 8.16 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் 8.16 பை சென்டிமீட்டர் திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் வேல்யூ இனி இந்த சைடை கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க எஸ் டேஷ் ஆர் நாட் எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட்டுக்கு வேல்யூ என்னது என்ன இருக்குது வேல்யூ எஸ் டேஷ் ஆஃப் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு 8 பை ஆர் நாட் இன்டூ ஆர் மைனஸ்
R naught சரியா இது நம்மளுடைய என்ன வேல்யூ அப்ராக்ஸிமேட் வேல்யூ அப்போ R naught க்கு பதிலா என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 8 pi into 5 into R minus R naught R க்கு பதிலா 5.2 minus 5 சரியா அப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் 8 pi 5 into 0.2 which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இது உங்களுடைய என்ன வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ திஸ் இஸ் யுவர் அப்ராக்சிமேட் வேல்யூ We must calculate the percentage error. Percentage error கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula? Percentage error கண்டுபிடிக்கிறதுக்கு formula என்னன்னு பார்த்தீங்கன்னா relative error into 100. இதுதான் formula. Relative error into 100. Relative error க்கு formula என்னன்னா relative error is equal to actual value minus approximate value by actual value சரி இதுதான் ரிலேட்டிவ் எரருக்குள்ள ஃபார்முலா இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த வேல்யூ கூட 100 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் இப்போ பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரருக்கு எழுத போகிறோம் ஆக்சுவல் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சு 8.165 மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ 8.5 கிடச்சிச்சு divided by actual value 8.165 into 100 சரியா இனி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட்டில் வந்து பை காமன் அதனால் பை வெளியே எடுத்துடலாம் பை இன்டூ 8.16 மைனஸ் 8 பை 8.16 பை இன்டூ 100 இந்த பையும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் 0.16 பை 8.16 இன்டூ 100 இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம எப்படி மாற்றுறோம்னா 16 பை 816 விச் இஸ் ஈக்குவல் டு 1.9607% கிடைக்கும் சரியா திஸ் இஸ் அவர் பர்சன்டேஜ் எரர் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் டெக்ஸ்ட் மீ த்ரூ கமெண்ட் பாக்ஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ